அன்பு இந்து சகோதர சகோதரிகளே எனது அருமை இந்து சொந்தங்களே என்னுடைய கோரிக்கை உங்களுக்கு என்னவென்றால் வரும் சட்டமன்ற தேர்தல் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போகிறது திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழிலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டன தமிழர்களின் நிலைமை என்ன என்று நான் கூற தேவையில்லை இந்துக்களும் தமிழர்களும் ஒன்றே இது எப்படி என்று பார்த்தீர்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய சதி பின்னப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக ஒரு பின்னோட்டல் நடந்திருக்கிறது கிட்ட ஒரு ஆங்கிலேயர் வருகை போது இது சதி வலை பின்னப்பட்டுள்ளது குறிப்பாக கால்டுவெல் என்ற பாதிரியார் ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் நுழைந்து பல மாற்றங்களை ஏற்படுத்தினார் இந்துக்களையும் தமிழர்களையும் வேறு பிரித்து ஒரு ச சகுனி வேலை பார்த்தார் அந்த சூழலில் நம்முடைய இந்துக்களும் அதற்கு உடன்பட்டு சில பல காரணங்களால் சமுதாயத்தில் இடைவெளி ஏற்பட்டது மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற ஒரு பாகுபாடை இந்த திராவிட இயக்கத்தின் முன்னோடியான இயக்கமான ஜஸ்டிஸ் பார்ட்டி என்பது முதன் முதலில் ஆரம்பிக்கிற சமயத்தில் அவர்கள் மத மோதலை ஏற்பதை இந்து மதத்தில் ஜாதியை பிரித்து மேல் ஜாதி கீழ் ஜாதி அந்தனர்கள் பிராமின்ஸ் நான் பிராமின்ஸ் என்ற ஒரு புது டெக்னிக்கை யூஸ் செய்தார்கள் அது வந்து ஈவேரா காலத்தில் மிகவும் தீவிரமடைந்து பிராமணர்களின் பூணல் அறுக்கப்பட்டது பிராமணர்கள் மிகவும் கீழ்த்தனமாக வகையில் இந்த திராவிட இயக்கத்தினரால் மிகவும் மோசமாக பேசப்பட்டார்கள் அவர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் பிராமணர்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழல் இல்லை எழுபது ஆண்டுகள் ஆகிவிட்டன ஒரு சம்பவத்தை நான் நினைவு விரும்புகிறேன் ஒரு இளைஞர் அந்த இளைஞர் அது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு மாடர்ன் தேட்டர்ஸில் கதைவசனம் எழுதிய மு கருணாநிதி அவர்கள் அவருடைய நண்பரின் வீட்டில் தங்கியிருந்தபொழுது இந்த அந்த இளைஞரை பார்த்து வாயா பாப்பார பயலே என்று கிண்டலாக கூறி வம்பு வம்புக்கு பொழுது அந்த இளைஞர் கோவாவேசப்பட்டு திரும்பி அவரை தாக்கி அவர் தப்பி ஓடியது ஒரு சரித்திர நிகழ்வு இதை பற்றி திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு கட்டாயமாக கருணாநிதி அவர்கள் காலத்தவர்களுக்கு இதை பற்றி நன்றாக தெரிந்திருக்கும் அதன் பின்னணி என்ன என்றால் இவர்களுக்கு வந்து பிராமணர்கள் என்ற ஒரு வகுப்பை தரைமட்டமாக்கினால் ஒரு சமுதாயத்தின் காப்பாக இருக்கும் பிராமண சமுதாயம் ஏனென்றால் வேதம் படித்தவர்கள் அவர்கள் தினமும் கடவுளுக்கு பணியாற்றுபவர்கள் அவர்கள் கடவுளுடன் தொடர்புடைய நேரடியாக தொடர்புடையவர்கள் ஒரு பிராமணன் என்பவன் ஞானியாகவும் தியாகியாகவும் இருக்கிறான் அவனுக்கு பணத்தின் மீது ஈடுபாடு கிடையாது அவன் வந்து சமுதாயத்தில் வந்து தினசரி உஞ்சா என்னும் ஒரு விதமான மெத்தடை வைத்து அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அது வந்து அவங்க வந்து பெரிய சொத்துக்களை சேர்க்கலை அவங்க யார் வயிற்றுலையும் அடிக்கலை யாரையும் கொள்ளடிக்கலை ஆனால் இந்த சமுதாயத்தை தொடர்ந்து தாக்கி வருது எதனால் ஏனென்றால் இவர்கள் நல்ல அறிவுள்ளவர்கள் பிற சமுதாயத்தினருக்கு மிகவும் ஒரு நட்பாக பழகக்கூடியவர்கள் அனைவரும் போற்றக்கூடியவர்கள் அந்த நாட்களில் சரி இந்த நாட்களிலும் சரி பல கிராமங்களில் பிராமணர்கள் மீது மிகவும் மரியாதை உண்டு ஆனால் இன்றைய நிலையில் மிகவும் தரக்குறைவாக பிராமணர்களை தொடர்ந்து தாக்கி வருகிறார்கள் பன்றிக்கு பூணல் போடுகிறார்கள் இதே மகாராஷ்டிரத்திலோ இல்லை நம்முடைய யோகி ஆதித்யநாத் ஆளும் யூபியிலோ இந்த சம்பவம் நடந்திருந்தால் மேற்படி நபரின் கை முறிக்கப்பட்டிருக்கும் அதே பால் சாஹிப் தாக்கரே அவர்களுடைய பாணியில் சொல்ல என்றால் இந்த சம்பவத்தை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறார் அது தமிழ்நாடு தானே அது அங்கு திராவிட பூமி அப்படி நடக்கும் இதே மகாராஷ்டிரத்தில் நடந்திருந்தால் என்னுடைய சைனிகர்கள் என்னுடைய ஆணை என்னவென்றால் நம் எக்னோ பவித்தம் பூனரின் மீது கைப்ப கை வைப்பவர்கள் மீது ஒன்று அவர்கள் கைகைகளை முறிப்பதா இல்லை உடைப்பதா என்பதுதான் என் கேள்வி அதை அவர்களுக்கே நான் விட்டுவிடுவேன் ஆனால் தமிழகத்தில் இன்றைய நிலைமை என்ன மிகவும் ஒரு இந்துக்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள் சென்ற இரண்டு வருடங்களுக்கு முன்பு திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு இஸ்லாமிய திருமண மண்டபத்தில் அந்த நிகழ்வில் நம்முடைய இந்து பாரம்பரியத்தை மிகவும் கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் குறிப்பாக இந்து திருமண மந்திரங்களை அவருக்கு என்னங்க தெரியும் முப்பத்து முப்பத்தோடு கோடி தேவர்கள் வாழ்த்தும் நம்முடைய மரபை மிகவும் அசிங்கப்படுத்தி பேசி அந்த ஒரே காரணம் சிறுபான்மையர்கள வாக்கு மொத்தமாக அல்ல வேண்டும் என்பது ஆனால் நம்முடைய இந்துக்களுக்கு சூடு சொன்ன துளியும் இல்லை ஏனென்று கேட்டீர்கள் என்றால் எந்த திமுக தலைவர் அவ்வாறு பேசினாரோ அடுத்த ரெண்டு மாதங்கள் கழித்து நடந்த தேர்தலில் மாபெரும் வெற்றியை பரிசளித்திருக்கிறார்கள் இதனால் நாம் அறிவது என்னவென்றால் இந்துக்களுக்கு தமிழக இந்துக்களுக்கு ஒரு வழிகாட்டி இல்லை இல்லாவிட்டால் அவர்களை வழிநடத்த தாக்கரே போன்றவர்களோ யோகி ஆதித்யநாத் போன்றவர்களோ அல்லது அசோக் சிங்கல் போன்ற ஒரு வலிமையான தலைவர்கள் இருந்தால் அவர்களை ஜாதி மத பேதங்கள் அற்று சாவற்களை போல ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்றியிருப்பார்கள் குறிப்பாக டாக்டர் சுப்பிரமணியம் சாமி போன்றவர்கள் இந்த வேலையை மிகவும் அற்புதமாக செய்து வருகிறார்கள் ஆனால் எந்த காரணத்தினாலும் அவர் கவனம் தமிழ்நாட்டின் பக்கம் திரும்பவில்லை ஆனால் இந்த சூழலில் அவரை போன்றவர்கள் தான் நமக்கு தேவை ஏனென்றால் பன்றிக்கு பூணல் போட்டவர்களிடம் சில குறிப்பான இந்து த இயக்க தலைவர்கள் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த திரு வீரபாகுஜி த சேஜ் ஆஃப் சகா ஆஃப் கரேஜ் என்ற புத்தகத்தை கிருஷ்ணசாமி மா மாநில ஆர்எஸ்எஸ் தலைவர் மூலமாக கொடுத்து அனுப்பி வீரமணியும் இந்துதான் என்று பேசுகிறார்கள் இந்த போக்கு மிகவும் வெறும் மிதமான போக்கு இது போன்ற நபர்களால் என்ன நடக்கிறது என்றால் நம்முடைய வீரியம் அழிந்து போகிறது நமக்கு தேவை இந்த நேரத்தில் தோப்பு காரணம் போடுவதும் ஒற்றை காலில் நிற்பதும் சூரிய நமஸ்காரம் செய்வதா இல்லை துஷ்டர்களை வதம் செய்வதா நமக்கு தேவை தயிர் சாதம் சாப்பிட்டு மிகவும் மென்மையான போக்கை கிடைப்பவர்களின் தலைமையா இல்லை ஆக்ரோஷமான இந்துத்வாவா தமிழர்களே நீங்கள் முடிவு செய்யுங்கள் ஏன் என்று நான் கேட்கிறேன் மீண்டும் தேர்தல் வரும் பல பேர் என்ன செய்வார்கள் கட்சி கட்டுப்பாடு போன்ற சில பல காரணங்களால் ஒரு முறை திமுகவை கடுமையாக விமர்சிப்பார்கள் ஆனால் மீண்டும் ஒரு சமயத்தில் திமுகவுடன் கூட்டணி பொழுது பழையதை மறந்துவிட்டு எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் அதையெல்லாம் தாங்கிக்கொண்டு வாக்கு பிச்சையை எடுக்க ஐந்து சீட் பத்து சீட்டுக்கோசரம் துர்கா ஸ்டாலின் அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் சார்ந்து நடந்த நிகழ்வுகளை மறந்து விடுவார்கள் ஏனென்றால் அவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்கும் அரசியல் வியாதிகள் ஆனால் நமக்கு பசும்பொன் தே முத்துராமலிங்க தேவர் போன்ற ஒரு மாபெரும் தலைவர் தேவை ஏன் என்று கேட்டீர்கள் என்றால் மதுரை தமுக்கம் மைதானத்தில் பெரியார் போய் மிகவும் கீழ்த்தரமாக இந்து சாதி மத ஒழிப்பு மாநாடு என்ற ஒரு நிகழ்வு நடந்தது என்று அண்ணாதுரை அவர்களும் கருணாநிதி பெரியார் போன்றவர்களும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் மதுரை தமுக்க மைதானம் நிகழ்ந்த சம்பவம் பற்றி முத்ரா பசுமோன் முத்துராமலிங்க தேவருக்கு தகவல் போகிறது உடனே தேவரையா என்ன சொல்கிறார் என்றால் நீ வந்து பூநலை அரித்தால் உன் தாடி எரிக்கப்படும் என்று கடுமையாக விமர்சிக்க அத்துடன் இந்த வீராதி வீரர்கள் சூராதி சூரர்கள் அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டார்கள் நம்முடைய துரதிர்ஷ்டம் பசுமொன் தேவரையா அவர்கள் போன்றவர்கள் மிகவும் குறுகிய காலமே உயிர் வாழ்ந்தார்கள் நம்முடைய இளைஞர்களுக்கு வீர சிவாஜியை பற்றி தெரியவில்லை நம்முடைய தொடர்ந்து ஒரு மழிங்கடுத்தல் நடக்கிறது எ எது பற்றி என்றால் நமக்கு என்ன ஆயிற்று நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே உள்ளூர் பிரச்சனை இப்போ ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயரோட பூனலை வெட்டி போட்டிருக்கான் அவரை அடிக்கிறான் வேடிக்கை பார்க்குறாங்க எல்லாம் அவருக்கு வந்து உதவி பண்ணுறதுக்கு யாருமே வரலை மாதிரி இந்துக்களை பற்றி தப்பாக பேசின ஸ்டாலின் மீது ஆயிரம் இடங்களில் வழக்கு தொடர்ந்துருந்தால் என்ன நடந்திருக்கும் இதே மகாராஷ்ட்ராலேயோ இல்லை உத்தரப்பிரதேஷ்லேயோ திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி பேசுறதுக்கு முடியுமா தொடர்ந்து இந்து மதத்தை வந்து தப்பாக பேசுகிறவர்கள் தக்க பாடம் கொடுக்க அங்கே வேற மாதிரி மெத்தடில் பஜ்ரங் தல் போன்ற அமைப்புகள் தீவிரமாக இருக்காங்க பாலாசாஹேப் தாக்கரே போன்ற நபர்கள் நம்ம முன்னோடியாக எடுத்துகிட்டு தமிழ்நாட்டிலும் வந்து இந்துத்வாவில் பெரிய மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் இதற்கு சுப்பிரமணியம் சாமி போன்றவர்கள் நமக்கு வ வழிகாட்டியாக அமைய வேண்டும் திரு பிரசன்னா அவர்கள் மிகவும் கீழ்த்தனமாக தொடர்ந்து மோடி அவர்களை விமர்சித்து வருகிறார்கள் அவர் மட்டுமல்ல தயாநிதி மாறன் போன்றவர்களும் மோடியை பிச்சைக்காரன் என்கிறார்கள் இதை தட்டி கேட்க அந்த கட்சியில் உள்ளவர்களுக்கு தைரியம் இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை ஆனால் ஒரு சாதாரண சாதாரணமைந்தவாக நான் கேட்பேன் தொடர்ந்து என் குரல் ஒலிக்கும் எப்படி நீங்கள் இதை பார்க்க வேண்டும் என்றால் சமீபத்தில் மோடியை தவறாக பேசிய பிரசன்னா விட்டுப்பட கதாநாயகன் என்று ஷகீலா படத்தை பார்க்கும் விட்டுப்பட வரும் விட்டுப்பட கதாநாயகன் என்று விமர்சிக்கிறான் ஆனால் அவன் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை ஏன் நடவடிக்கை இல்லை இதுக்கு காரணம் யார் இந்துக்கள் ஒரு கேவலமான ஒரு சூழலில் ஒரு மிகவும் ஒரு பயங்கரமான சூழலில் எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆபத்து அவர்களுக்கு புரியவில்லை இந்த விஷயத்தில் நீங்கள் குறிப்பாக பார்க்கணுன்னா மோடியை தவறாக பேசிய பிரசன்னாவை கண்டிக்க நான் அவருக்கு ஃபோன் செய்யலாம் என்றால் அந்த ஃபோன் திரு ஹெச் ராஜா அவர்களுக்கு கால் டைவர்ட் செய்யப்பட்டது சம்பவம் முடிந்து ஐந்து நாட்களானது திடீரென்று என்னுடைய ஃபேஸ்புக் இன்பாக்ஸில் என்னுடைய தாயாரையும் மனைவியும் மிகவும் கீழ்த்தரமாக அந்த பிரசன்னா விமர்சித்தது என்னை மிகவும் புண்படுத்தியது அந்த நேரத்தில் நான் வந்து கை கட்டி வேடிக்கை பார்க்காமல் பதிலடி பலமாக கொடுத்ததன் காரணமாக அவன் அமைதியானான் அந்த நேரத்தில் நான் தனியாக தனி ஒருதனாக அந்த சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது இது வந்து மற்ற மாநிலங்கள் நடக்கும்போது ஆயிரக்கணக்கான இந்துக்கள் ஒன்றிணைந்து அவர்களுக்கு பாடம் இருப்பார்கள் அது போன்ற ஒரு சூழ்நிலை ஏன் தமிழ்நாட்டில் ஏற்படவில்லை அதுக்கு காரணம் யார் குறிப்பாக இங்குள்ள இந்துக்களுக்கு நிச்சயமாக நாம் இந்து என்கிற உணர்வு இருக்கிறது ஆனால் இவர்களை ஒருமுகப்படுத்தாமல் ஜாதி ரீதியாக பல வகையான தலைவர்கள் இவர்களை பிரித்து அதன் மூலமாக சுயநலம் அடைந்து லாபம் பார்க்கிறார்கள் அதே போல் சில திராவிட சார்பு தேசிய கட்சிகள் அவங்க பேரெல்லாம் நாகரிகம் கருதி நான் இங்கே விரும்ப குறிப்பில் விரும்பப்படல ஏன்னா அவங்க வயதிலும் மூத்தவங்க ஆனால் அவங்க செய்கையெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது செய்வது ஒன்று சொல்வது ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு அவங்க வீட்டு இப்போ சடங்குக்கு காது குத்தலுக்கு கூப்பிட்டு அப்புறம் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அது தனிப்பட்ட நட்புங்கிறான் அடி ஓதை வாங்குறது சாதாரண தொண்டையா தொண்டை உணர்ச்சி வசப்பட்டு திமுக வந்து அவ்வளோ பெரிய ஆளுங்களை வந்து எதிர்த்து பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க தங்களோட சுயநலத்துக்கு அவசரம் அவங்களோடைய நல்ல நட்புறவாக பழகி நாளைக்கு வந்து தேர்தல் வரும்போது அவங்களோட சேர்ந்துருவாங்க அப்போ என்ன ஆகும் இது வந்து அரசியல்வாதிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றாயிடுவாங்க அவங்களுக்கு வந்து நல்லவன் கெட்டவனாம் கிடையாது ஒருத்தர் எம்எல்ஏ எம்பி ஆனோம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் திரு ஆர்பிவிஎஸ் மணியன்ஜி அவர்கள் போன்றவர்கள் நல்ல எனக்கு பழக்கம் நெருக்கமான பழக்கம் டாக்டர் ஹண்டே போன்றவர்கள் என்னிடம் கூறும் ஒரே கோரிக்கை என்னவென்றால் தமிழ்நாட்டில் இந்துத்வா ஒரு வலுவான சக்தியாக மாற வேண்டும் அதற்கு என்ன வழி அதற்கு திரு கிஷோர் சாமி கே சுவாமி போன்ற இளைஞர்கள் ஒரு மிகவும் முனைப்பான ஏற்பாடாக இதை செய்திருக்கிறார்கள் கல்யாண் ராமன்ஜி போன்றவர்கள் அவர் எந்த இயக்கத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இந்துக்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் ஓடோடி வந்து முதலில் நிற்கும் நபர் கல்யாணராமன் ராமன்ஜி அதே போன்ற இவர்களை எதிர்க்க வலிமையான ஒரு அமைப்பு தேவை அது எப்பாறு முடியும் சுவாமி விவேகானந்தா அவர்கள் கூறிய போல நூறு இளைஞர்களை தேவை நூறு இளைஞர்கள் தா இந்திய தலையெழுத்தை மாற்றி காட்டுகிறேன் என்றார் அதே போல நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு ஆன்மீக புரட்சியை நடத்த வேண்டும் என்றால் விவேகானந்தர் சொன்னது போல சுவாமி சின்மயானந்தா ஒரு கருத்தை சொல்வார் த யூத் ஆர் நாட் யூஸ்லெஸ் பட் யூஸ்டிலெஸ் இளைஞர்கள் மிகவும் குறைவான அளவிலேயே அவர்களுடைய ஆற்றல் பயன்படுத்தப்படுகிறது அவர்களுடைய ஆற்றலை மெருகேற்றினால் ஒரு மாபெரும் புரட்சி மலரும் ஆன்மீக புரட்சி மலர வேண்டிய தருணம் வந்துவிட்டது இதற்கான தளங்களில் பல்வேறு நபர்கள் திரு மாரிதாஸ் போன்றவரும் ஒரு தளத்தில் வேலை பார்த்து கொண்டு வருகிறார் கிஷோர் சுவாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு மக்கள் தொண்டாற்றி வருகிறார் என்னை போன்ற நபர்களும் ஒரு அணிலாக அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த வேள்வியில் மிகப்பெரிய வெற்றி அடைய அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக நம்முடைய எதிரி யார் என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் ஒரு மந்திர சொல் அறுபது வருஷமாக அன்றும் இன்றும் என்றும் எங்கள் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அலனாக மெய்க்காவலராக நமக்கு இந்துக்களுக்கு இருந்தவர் அவரை போன்ற ஒரு இந்துத்துவ ஆதரவு முதல்வரை பார்க்கவும் இல்லை பார்க்க போவதும் எனவே வரும் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல் இட் இஸ் பேட்டில் பிட்வீன் எம்ஜிஆர் லெகசி ஆஃப் எம்ஜிஆர் அண்ட் கருணாநிதி கருணா எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கப் போகிறோமா அல்லது ஊழல் மலிந்த கருணாநிதி ஆட்சி தமிழ்நாட்டில் மலரப் போகிறதா என்பதை நம்முடன் தமிழர்களை நம்மிடம் முன்னே உள்ள கேள்வி உங்களுக்கு ஒரு நல்லாட்சி தொடர்ந்து மின்வெட்டில்லாத ஒரு ஆட்சி நல்ல அமைதியான சூழல் அதே போன்ற நல்ல சாலை வசதிகள் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் வேண்டுமென்றால் நிச்சயமாக ஒரு இந்து ஆதரவு அரசு தான் அமைய வேண்டும் இதற்கு நம் இளைஞர்களை நாம் ஊக்கப்படுத்தி தயார்படுத்த வேண்டும் நான் இங்கே சத்தியம் செய்கிறேன் நான் எந்த தேர்தலிலும் நிற்கப் போவதில்லை எனக்கு எந்த பதவி ஆசையும் கிடையாது என்னுடைய ஒரே கோரிக்கை ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பத்து முதல் இருபது படித்த இளைஞர்கள் இந்துத்துவ உணர்வுள்ள இளைஞர்கள் ஒருங்கிணைந்து காவி கொடியை பறக்க செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நாம் போட்டியிடுகிறோமோ இல்லையோ நம்முடைய ஒரு வலுவான இந்துத்துவ அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அதற்கு காவி கொடிதான் நம்முடைய கொடியாக அமையும் இந்த அமைப்பு தேர்தலில் போட்டியிடாது ஆனால் இந்த அமைப்பின் செயல்பாடுகள் இந்துத்துவ ஒருங்கிணைப்பை நோக்கியிருக்கும் இந்துக்களின் பலமான வாக்கு வங்கி உருவானால் சாவர்க்கர் குறிப்பிட்டது போல அரசியலில் இந்துக்களை இராணுவமாக்குவோம் அரசியலை இந்துத்துவமாக்குவோம் என்பதே என்னுடைய கோட்பாடு பாலாசாஹேப் தாக்கரே சொல்வார் நாம் வந்து யாருக்கும் எதிரி கிடையாது எந்த மதத்தினருக்கும் எதிரி இல்லை ஆனால் ஒரு இந்திய இந்தியனுக்கோ இந்துவுக்கோ ஒரு சிறு கீறல் ஏற்பட்டாலும் அதனால் ஏற்படும் விளைவுகள் அதிபயங்கரமாக இருக்கும் என்பார் அது போன்ற ஒரு நிலை ஏற்படுத்த வேண்டும் அதை விட்டுவிட்டு இறந்த பிணத்தின் முன் ஐயோ அம்மா என்று ஒப்பாரி வைப்பது இந்துத்துவமா அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவது இந்துத்துவமா அந்த வசூல் செய்து மணிமண்டபம் கட்டுவதற்கு ஒரு உயிர் போக வேண்டுமா அந்த உயிர் போகாமல் பார்த்துக்கொள்வது தான் மிக முக்கியம் அதை தான் பாலசாஹிப் தாக்கரே செய்தார் நம்முடைய பிரதமர் மோடி குஜராத்தில் செய்திருக்கிறார் அமித்ஷா அவர்கள் செய்து வருகிறார்கள் எல்லாவற்றுக்கும் மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது இளைஞர்களே நாம் தயாராக இருக்கணும் சத்ரபதி சிவாஜி வெறும் பத்து பேரோட ஒரு சாதாரண ஒரு குழு ஆரம்பித்தார் பின்னாடி அது ஒரு மாபெரும் இந்து சாம்ராஜ்யமாக மாறிச்சு எதனால் முடிஞ்சது ஆத்ம பலம் அவருடைய தன்னம்பிக்கை விடாமுயற்சி மற்றும் அவருடைய ஒருங்கிணைப்பு அதே மாதிரி தமிழ் நாமும் செய்ய அனைவரும் ஒத்துழைக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி